வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் பொன்னியின் செல்வன். இந்த படம் செப்டம்பர் 30ஆம் தேதி டைரக்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், ஜெயம், ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா மற்றும் பலரும் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மணிரத்னம். இது புகழ்பெற்ற எழுத்தாளர் அமரர் கல்கி அவர்களால் எழுதப்பட்ட பொன்னியின் செல்வன்ற நாவல மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சுந்தர சோழர்ன்ற அரசரை பற்றியும், அவரோட 2 மகன்களான ஆதித்ய கரிகாலன் மற்றும் பொன்னியின் செல்வன்னு செல்லமாக அழைக்கப்படுற அருள்மொழிவர்மன்ற இளவரசர்களை பற்றியும், அவங்கள அழிக்க துடிக்கிற பாண்டியர்களை பற்றியும், சோழ நாட்டு தளபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியர்களோட சேர்ந்து சோழ சாம்ராஜ்யத்தையே தன்னோட சூழ்ச்சினால் அழிக்க காத்திருக்கிற நந்தினின்ற பெண்ணை பற்றியும் சொன்ன ஒரு பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க நாவல் தான் இந்த பொன்னியின் செல்வன். இந்த கதையை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பொன்னியின் செல்வன்ற பேரை கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. அதில் முக்காவாசி பேர் அந்த நாவலை படிச்சிருப்பாங்க. இந்த குங்குமம், ஆனந்த விகடன் படிக்க யோசிக்கிறவங்க கூட இந்த பொன்னியின் செல்வன் நாவலை எப்படியாவது படித்தே ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. இல்லை, அட்லீஸ்ட் அந்த நாவலை தொட்டாச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் தமிழ் மேலே உள்ள ஈர்ப்பு, இல்லை ராஜராஜ சோழன் மேலே உள்ள வியப்பு, இல்லை அவர் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற ஆச்சரியம், இல்லை பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தோட பொற்கால ஆட்சியை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம்னு இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எல்லா நாவல்களையும் சிறுகதைகளையும் படமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொன்னியின் செல்வனை அமரர் கல்கி அவர்கள் எழுதியிருந்தாலும், அதை படித்த வாசகர்கள் எல்லாருமே இது நான் படித்த கதை, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, இது என்னோட கதைன்னு உரிமை கொண்டாடுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த நாவல் படித்த எல்லார்கிட்டேயுமே காப்பிரைட்ஸு ஹார்ட் காப்பியாக இல்லைனாலும் சாஃப்ட் காப்பியாக எப்போவுமே அவங்க மனசில் இருக்கும். அந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு நாவல். அந்த நாவலை ஒருத்தர் படமாக எடுத்து என்னோட கற்பனை கதாபாத்திரங்களுக்கு உருவம் கொடுக்கறதன் மூலமாக என்னோட ஆதித்ய கரிகாலனை, என்னோட அருள்மொழிவர்மனை, என்னோட வந்தியத்தேவனை, என்னோட குந்தவையை, என்னோட நந்தினியை நான் திரையில் பார்க்க போகிறேன்ற அந்த நாவலை படித்தவங்களோட ஆர்வம் தான் இந்த நாவலை படிக்காதவங்களுக்கும் இந்த படத்து மேலே ஆர்வத்தை தூண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கிளாசி நாவலை படமாக எடுக்கணும்னா இந்தியாவில் உள்ள ஒன் ஆஃப் தி சீனியர் கம் கிளாசி ஃபிலிம் மேக்கரான மணிசார்னால் மட்டும்தான் முடியுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். என்ன தான் ஒரு சில பிரம்மாண்டமான இயக்குநர்கள் இங்கே இருந்தாலும், அவங்க இந்த நாவலை படமாக எடுத்திருந்தாங்கன்னா அது படமாக தான் இருந்திருக்கும். அதுவே மணிசார் எடுத்ததுனால தான் இந்த நாவல் படமாக இல்லாமல் நாவலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையில் காதல் ஒரு முக்கியமான அங்கம். அதுலேயும் அந்த காதல் போஷனை ஹேண்டில் பண்ணுறதுல மணி சார் கிங்கு. டிகேடுக்கு டிகேடு ஒரு காதல் படம் கொடுத்துருவாப்பில். 80ஸில் மௌனராகும், 90ஸில் ரோஜா, 2000ல் அலைப்பாயுதே, 2010 மேலே ஓகே கண்மணின்னு அந்தந்த டிகேடுக்கு ஏற்ற மாதிரி காதல் படங்கள் கொடுத்தவர் இந்த படம் மூலமாக அந்த பீரியடில் நடக்கிற காதலையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் மல்டி கேஸ்டிங்கையும் எல்லாரையும் விட பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். உதாரணத்துக்கு அக்னி நட்சத்திரம், தளபதி, இருவர், ஆயுத எழுத்து, செக்கச்சவந்த வாணன், இந்த மாதிரி நிறையா படங்கள் எடுத்திருக்கிறாரு. அந்த அனுபவம் தான் அவருக்கு பொன்னியின் செல்வன் எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் இருக்கும்போது எப்படிப்பட்ட கப்பலாக இருந்தாலும் கரை சேர்ந்துடும். அதுவே இந்த கப்பல் ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கப்பல். ஆனால் அந்த கப்பலுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த கப்பலோட சிறப்பு எதுவும் குறையாமல் கரை சேர்த்துட்டார் கேப்டன் ஆஃப் த ஷிப் மணி சார். அடங்க அப்பாடே, ராஜாவை புகழ்ந்து பாடுற புலவர் மாதிரி படத்தையும் இயக்குனரையும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறிய, இது என்ன விமர்சனமா இல்லை புகழாரமா? நீ சொல்கிறத பார்த்தா படத்தில் எந்த ஃப்ளாஷுமே இல்லை போலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இல்லை, ஒன்று ரெண்டு ஃப்ளாஷ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன், கேட்டுருங்க. ஒன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நாவலை நாவல் மாதிரியே சொன்னதுனால கதை தெரிஞ்சவங்களுக்கு அந்த கதை புரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுவே கதை தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாது. ஏன்னா இந்த பார்ட்டில் முக்கியமான கேரக்டர்ஸோட இன்ட்ரொடக்ஷனும், இந்த கதை எதை பற்றின்றதையும், அதில் யார் யார் என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பார்ட்டில் தான் நிறையா விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த கதையோட ஒரு அவுட்லைனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் படம் பார்த்தீங்கன்னா கதை புரியும், படம் பார்க்கவும் சூப்பராகவே இருக்கும். ரெண்டாவது கேஸ்டிங். ரகுமான், விக்ரம் பிரபு, லால், கிஷோர்னு இந்த ஒரு சில ஆக்டர்ஸும் அவங்களோட லுக்கும் அவங்களோட டைலாக் டெலிவரியும் அந்தந்த கேரக்டருக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் என்னை பொறுத்தளவுக்கு ஜெயம், ரவி, சரத்குமார், கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷான்னு இவங்க எல்லாரும் அந்தந்த கேரக்டருக்கு பக்காவாக பொருந்திருந்தாங்க. அதுலேயும் ஜெயம் ரவியும் சரத்குமாரையும் அந்த கேரக்டரில் பார்க்கும்போது செம்ம கெத்தாக இருந்துச்சு. அடுத்து டெக்னிக்கல் வைஸும் படம் பயங்கர ஸ்ட்ராங்கு. குறிப்பாக ஆர்ட் டைரக்ஷனு, விஷுவல்ஸும், மியூசிக்கும் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. யூஸ்வலாக ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்னாலே
மோஸ்ட்லி செட்டும் சிஜி ஒர்க்கும் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே மோஸ்ட்டாக லைவ் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணதுனால படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் சிஜி ஒர்க்கும் சிஜின்னு தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஏஆர்எம்மோட மியூசிக் நம்ம கதை கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நமக்கும் கதைக்கும் இடையில் மியூசிக் பாலமாக இருந்து ஒரு 2.5 மணி நேரம் சோழ நாட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம். அதுலேயும் நந்தினியை காட்டும்போது வர அந்த மியூசிக்கு அல்டிமேட்டு. மொத்தத்தில் பொன்னியின் செல்வன் நாவலோட தரம் குறையாமல் படத்தை ரொம்ப யதார்த்தமாகவும் அருமையாகவும் எடுத்துருக்கிறாங்க. வீட்டில் உள்ள பேரம்பேத்தியிலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் குடும்பமாக பல்க் டிக்கெட் புக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிரமாதமான படம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாரும் இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பிடிச்சி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பெல்லகனே தட்டி விட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களாக சஜஸ்ட் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.